கவிதை பகிர்ந்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, இன்னமும் வந்து எனக்கு வந்து பட்டர்ஃபிளைஸ் இன் ஸ்டமக் அப்படிமா, என் வயிற்றுல இன்னமும் பட்டாம்பிச்சு தான் இருக்கு. ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது காதல்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுங்க. எனக்கு வந்து புத்தகத்தினால தொடர்ந்து விடாம காதல் இருந்துகிட்டே இருக்கு. நானும் முத்துக்குமாரும் பார்த்தோம்னாக்க அவர் பதில் சொல்லிடணும். இந்த பாடலை பத்தி கதை சொல்ல கதை சொல்ல சொன்னோம், அதில் ரொம்ப போய் எல்லாரும் ஒரு ஹியூமருக்காக சொல்றாங்க. ஒரு அவுட்லைனோ இதுவோ சொல்லாம அவரால் பாட்டே எழுத முடியாது. என்ன விளையாடுறேன் சும்மா அப்படியே கேட்டு ஒன்று சொன்னா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் அவருக்கு பதில் என்ன நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கனடால இருந்து ஒருத்தர் வந்து இவருக்கு பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கிட்டையும் முன்னாடி ஒரு வாட்டி பசங்களை பகிர்ந்துட்டேன். அவங்களுக்கு வந்து நான் என்னோட கலாநாயகியோட பத்மப்ரியாவோட டிவோர்ஸ் ஆன விஷயத்தை பத்தியோ அல்லது அவங்களுக்கு ஒரு குழந்தை தத்து எடுத்துட்டு திருப்பி கொடுத்தது பத்தியோ அந்த பாடல் வரையில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கலாம். அவங்களால ரிலேட் பண்ண முடியாது. பாடல்ங்கிறது வந்து காட்டினி அவர் வீதம்னு எம்எஸ் அம்மா என்னை பாடினாங்க. இன்னமும் நம்மளால குறை ஒன்றும் இல்லைன்னு ஒரு பாட்டு, குறை ஒன்றும் இல்லை, நீங்க பொதுவா அந்த பாடல்களை எழுதுங்க, யாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். இது என்ன குறை ஒன்றும் இல்லை நீங்க எழுதுங்க, எவ்வளவு பேர் அந்த பாட்டு வந்து வெளியில போட்டுவாங்க. ஒரு யோசனைக்கு பிறகுதான் சில காரணங்களோட தான் கண்டிப்பா வந்து அந்த மாதிரி எனக்கு பண்றோம். இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்றதுல தொடர்ந்து பாடல்ங்கிறது வந்து ஒரு படத்தை தாண்டி பல வருஷங்கள் நீக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் அந்த பாடல் வரிகளில் பண்றேன். இந்த படத்தை பத்தி ரெண்டே ரெண்டு வரி தான் எனக்கு இருக்கு. நான் ரொம்ப நிஜமா சொல்றேன், எனக்கு இந்த படம் பண்ணது வந்து என்னோட கேரியர்ல எனக்கு ரொம்ப 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 திருப்தியான ஒரு படம். அதுக்கு காரணம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் மகாஜெய் பிரசாத் அண்ட் மகேந்திரன் அண்ட் பரத்குமார், வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ், வெரி ஹாப்பி ஹாவி பண்ணி. இந்த படத்துல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இதை பண்றதுல கிடைச்சதோ அதை நான் ஒரு கான்பிடன்ஸோட ஒரு தன்னம்பிக்கையோட சொல்றேன். இதை பார்க்கும் போதும் உங்களுக்கும் அதே சந்தோஷம். மேடை நாகரிகம் கருத்து தான் சொன்னோம். அவர் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதின எனக்கு தெரியும். அவரை போலாம் கேட்டு பண்ணும்போது நீங்களாம் நம்பணும். அவர் அப்பதான் டென்த் எக்ஸாம் முடிச்சிருக்காரு. அந்த நேரம் அந்த பையன் போட்ட பாட்டு தான் இரவா பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு ஞானஸ்தன் அண்ட் சின்சியர் ஒர்க்கர் அன்அசீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 கிரேட் டேலண்ட். அண்ட் அவரோட பாடல்களில் நான் இந்த படத்தில் அவர்கிட்ட கேட்டது வந்து அவர் அடுத்த தளத்துக்கு பயணம் பண்ணுற மாதிரியான பாடல்களாக இந்த ஆல்பம் இருக்கணும். ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ண முடியும், இன்ஸ்பயர் பண்ண முடியும், ஸோ எம்பவர் பண்ண முடியும். அந்த ஆங்கிலேருந்து எனக்கு வந்து நான் இவன் கிட்ட என்ன கேட்கணும் அதை தாண்டி ஒரு சிறந்த இசையை கொடுத்துருக்கேன்.